இது வந்து ஒரு வேலையற்ற வேலை எல்லாம் சொல்லுவாங்க. முதல்ல நேர்மான நீர்த்து முழுமையான கேள்வி கிண்டல் எல்லாரும் முருகனை முப்பாட்டன் தார், சீமான் முருகன் முப்பாட்டன் தார். இப்ப முப்பாட்டம்னாலே நான் தான். அவன் என்ன 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 இந்த ஆனந்த வடலாம் எனக்கு ஒரு வேலை கொடுத்து காவடி கொடுத்து விட்டுருவான். அது விளையாட்டா போட்டு அது நல்லா பதிவாயிடுச்சு. காவடி எல்லாம் சும்மா இல்லை. காவடி எப்படின்னா காட்டு இல்லை, நம்ம வேட்டையாடி விலங்குல உண்டோம். அப்ப வேட்டையாடி இந்த மிருகங்களை தூக்கிட்டு வரும்போது ரெண்டு தோல் தோல் கடையில் இப்படி ரெண்டு காலம் இப்படி பிரிச்சு அப்படி தூக்கிட்டு வந்திருக்கான். அந்த மரபு இப்ப குழந்தைய நீண்டதுரம் போகும்போது தோலை ரெண்டு காலம் இப்படி தூக்கி தூக்கிட்டு போயிட்டு போயிருப்பா, அப்படி பிடிச்சிக்கிட்டு. அந்த மரபு அப்படி காவடி ஆட்டமாக வருது. எல்லாமே எல்லாமே ஒரு மரம் வழியில் வருது, தொடர்ந்து வருது. நான் முருகனுக்கு காவடி தூக்குறது பிரச்சனைனா மோடிக்கு காவடி தூக்கி பழகி தெரியும். அதுக்கு எங்க பாட்டனுக்கு நாங்கள் காவடி தூக்குறது எவ்வளோ மேல். தமிழர் கலைகளை தமிழர் மெய்யியலை அழிய விடாமல் மீட்பது பாதுகாப்பது ஒவ்வொரு தமிழ் பிள்ளைக்குமான வரலாற்று கடமை. பெருமையோடு வழிபடுங்கள், பெருமையோடு கொண்டாடுங்கள். தமிழ் பெரும் மூதாதை, தமிழ் பெரும் பாட்டன் முருக பெருந்தலை, தமிழ் இறைவன் புகழ் போற்றி போற்றி என்று நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடணும். அடுத்த ஆண்டெல்லாம் திருமுருக பெருவிழா வரும்போது எல்லா வீடுகளையும் பிடிச்சு அமைக்கணும். சும்மா ஏதோ நாலஞ்சு பேர் அங்கன்கால் வேலை அது ஏதோ சொல்றாங்க என்ன கூடாது. வீரத்தமிழர் முன்னணிக்கு தான் இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கு நினைக்கூடாது. எல்லாரும் ஆர்எஸ்எஸ் பேரணியில் எத்தனை ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபி டவுசர் போட்டீங்க. அண்ணன் பொன்ற வாதத்திலும் டவுசர் போட்டு நீ ஊழல் லஞ்ச ஒழிப்பு பாசுறீங்கன்னா அது கட்சியில வேற கட்சி நினைச்சிருக்கேன். வீரத்தமிழர் முன்னணியில் அது வேற கட்சி நினைச்சிருக்கேன். நாம் தமிழர் கட்சி தான் வீரத்தமிழர் முன்னணி, வீரத்தமிழர் முன்னணி தான் நாம் தமிழர் கட்சி. விட்டார வேலை எடுத்து கையில் முடிச்சுட்டாள். பகையை வீழ்த்த வேண்டியது உன் கையில் இருக்கு, அதை புரிஞ்சுக்க. ஐயா அப்துல் கலாம் சொல்றார், எல்லா பறவைகளும் மழை பெய்தால் கூட்டை நோக்கி பறக்கும், ஆனால் கழுகு மட்டும் மேகத்தை கிழித்துக் கொண்டு மேகத்திற்கு மேலே போய் பறக்குங்கிறது. அந்த மேகத்தை கிழித்துக் கொண்டு மேலே பறக்கிற கழுகாக நீங்கள். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் விளக்கை நோக்கி பறக்கும் விட்டில் பூச்சிகள் அல்ல, இலக்கை நோக்கி பறக்கும் ஏவுகணைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு, அருமை பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், காற்றும் இசையாகும் வாசித்தால், சொற்களும் கவிதையாகும் யோசித்தால், உலகமே நம் உறவாகும் நேசித்தால் என்கிறான் ஒரு அறிஞன். உலகம் தழுவி நேசித்து நின்ற இணக்கத்தின் கூட்டம் நாம். யாதும் ஊரே யாவரும் கேள்வி, தீதும் நன்றும் பிரதரவாரா. இது நமது முன்னோர் கணியன் பூங்குன்றன் தந்தது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை என்கிறது தமிழர் மறை. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்துள்ள வேற்றுமையான பகத்து என்ன சொல்லுது? நானே நான்கு வித வர்ணாசிரம தர்மத்தை படைத்தேன், இனி நானே நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. ஆனால் நமது வேதம் பிறப்பின் அடிப்படையில் பேதம் பார்க்காதே, எல்லாம் ஒன்றுதான். செய்கிற தொழிலை பாகுபாடு பாராட்டதை, சிறுமை பெருமை பார்க்காதே. தலைக்கு கிரீடம் செய்கிறவன் உயர்ந்தவன், காலுக்கு செருப்பு தைப்பவன் தாழ்ந்தவன் என்று செய்கிற தொழிலில் சிறுமை பெருமை பாராட்டாதே. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பார்க்க சிறந்த வேதத்தை உன் கையில் வச்சிருக்க. ஏன் உனக்கு பெருமை தெரியும். ஆல்பர்ட் ஸ்வீசர் சொல்றான், உலகத்தில் இப்படி ஒரு அறநெறியை தந்த ஒரு நூல் உலக எந்த இலக்கியங்களையும் கிடையாது. ஆல்பர்ட் ஸ்வீசர். லியோ டால்ஸ்டாய் என்கிற மாபெரும் மேதை சொல்றான், திருக்குறள் ஒரு நூலை படிச்சுதான் அவன் கடிதம், அது காந்தி கருத கடிதத்தில் குறிப்பிடற அன்பு பரிவு இரக்கம் கருணை இதெல்லாம் அதிகமாக அவன் கடிதத்தில் அந்த வார்த்தைகள் வருது. இதுக்கு என்ன காரணம்னு காந்தி கேட்கிறாரு. தெற்காசியால உன் ஊர்ல தமிழ்நாட்டில் திருக்குறள்னு ஒரு நூலை படிச்சையா, அதுல இருந்து எனக்கு இந்த இது வந்துருச்சு. திருக்குறளை உடனடியா வாங்கி காந்தி படிக்கிறது. படிச்சுட்டு கடைசி என்ன சொல்றாரு தெரியுமா, இன்னொரு பிறப்பு என்றிருந்தால் நான் தமிழனாக பிறக்கணும். அது காரணம் சொல்றது, திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய் மொழியிலேயே ஒரு முறை நான் திருக்குறளை படிக்கணும்னு. நீ இந்த திற பிறந்துட்ட தமிழனா, ஒரு தடவை படி, படிச்சு பார். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண், உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது என்பது நாடு. எல்லாமே பாடிட்டான்,
எல்லாமே படிக்க. ஒரு கணவன் மனைவியா அப்படி வாழணும், ஒரு உறவனா அப்படி வேளாண் செய்யணும், கல்வியா அப்படி படிக்க, எல்லாத்தையும் படிக்க. இருந்து உட்கார்ந்து ஒரு இடத்தில் மானுட சமூகத்திற்கு என்று உட்கார்ந்து போரிட்ட பெருந்தகை வல்லவன் மட்டும்தான்.